தொழில்நுட்ப சாதாரணமா ஸ்மால் ஸ்கேல்ல செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம நாட்டுல சரி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது வெளிநாடுகள் சீனா போன்ற நாடுகளை போய் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே சரி சார், ஒரு சின்ன பிரேக் இருக்கு, பிரேக் அப்புறம் உங்க கேள்விக்கான பதில் கிடைக்கும். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். வர்த்தக உலகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. வணக்கம் வர்த்தக உலகம். குட் மார்னிங் லங்கோ. வெரி குட் மார்னிங், சொல்லுங்க சார். சார் நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நார்மலி ஐ அம் கெட்டிங் 100% பேமெண்ட், அப்புறம் நான் பில் ஆஃப் லேண்டிங் தரேன். இப்ப ஒரு பையர் வெஸ்ட் இண்டீஸ்ல எனக்கு நோன் பீப்புள் தான், என்ன சொல்றாரு, நீங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் பில் ஆஃப் லேண்டிங் கொடுங்க, அப்புறம் நான் வந்து பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் யூ பே தி பேலன்ஸ், நான் 100% கொடுத்துறேன், தென் யூ ஒரிஜினல் கொடுங்கன்னு சொல்றாரு. அதுல என்ன ஐ மீன் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குங்களா? நான் பிஎல் கொடுக்காம அவங்களால எடுக்க முடியுமா? சரி ஓகே சார், சரி சரி எழுச்சி பாருங்க. எஸ் சார், சொல்லுங்க சார். அதாவது எல்சி ஓபன் பண்ணி எல்சியின் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ பையருக்கும் சேஃப்டி இருக்கு, நமக்கும் சேஃப்டி இருக்கு, யாருக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. சில பேரோட எல்சி எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பல பேர் இருக்காங்க, எல்சியில் ப்ராப்ளம் நிறைய இருக்குன்னு சொல்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க. பட்டு கவனமாக அக்கறையோட ஒரு குறைகள் தவறுகள் இல்லாமல் முறையாக செஞ்சோம்னா எல்சியில் பேமெண்ட்டு வாங்குறது தான் பையருக்கும் நல்லது, செல்லருக்கும் நல்லது, எந்த விதமான பிரச்சனை இல்லை. பட் இவர் சொல்கிற மாதிரி நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணிட்டு பில் ஆஃப் லேடிங்கை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது ரிஸ்க் உள்ளது. அதில் இப்போ சரக்கை கப்பலில் ஏற்றினதுக்கு அப்புறமா தான் பில் ஆஃப் லேடிங் கிடைக்கும். ஆமாம், அந்த பில் ஆஃப் லேடிங்கை ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க, நான் பணம் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு இம்போர்ட்டர்னு சொல்கிறாரு. இப்போ கப்பலில் ஏறி சரக்கு போனதுக்கப்புறம் இவர் பில் ஆஃப் லேடிங்கை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பி அவர் பணம் அனுப்பலைன்னா ரிஸ்க் இல்லையா? ஆமாம், சரக்கு போயிட்டே இருக்கும், அப்போ அதில் ஆபத்து இருக்குது. ஏன்னா இவர் என்ன செய்யலாம்னா, அந்த மாதிரி கேஸில் வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், எந்த சென்னையில் உள்ள வரான்னு நினைக்கிறேன், எந்த ஊர்னு தெரியல, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ECGCன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனம் இருக்குது, இன்சூரன்ஸ் நிறுவனம், எல்ஐசி மாதிரியே நிறுவனம். அது சென்னையிலேயே 3-4 இடங்களில் ஆஃபீஸ் பிரான்ச்சஸ் இருக்குது, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், மதுரை, தூத்துக்குடி, கரூர், அப்படி பல இடங்களில் இருக்குது. அந்த ECGCயில் போய் இந்த பையரை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அவங்க கன்சல்ட் பண்ணால் அவங்க வந்து ஒப்பீனியன் கொடுவாங்க. இல்லை, ஒரு நோன் பையர் தான் சொல்லுங்கள், தெரிஞ்ச பையர் தான் ஏற்கனவே அப்படிங்கிறதா இருக்காரு. அப்போது இது பேமெண்ட்டில் வந்து ரிஸ்க் இருக்கிறது இருக்குது. அப்போ நோன் பையருங்கிறப்ப இவரால் பணம் கலெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருந்தால் அவர் ப்ரொசீட் பண்ணலாம், இல்லைன்னு கவனமாக யோசித்தான் செய்யணும். இதனால இது வந்து ரிஸ்க் உள்ள விஷயம் தான். ஆமாம், ரிஸ்க் உள்ள விஷயம் அப்படி தான் நம்ம பல சாதாரண பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சவர் தான் அப்படி பண்ணக்கூடிய ஒன்றும் இல்லை, பட் பண்ணுறதுலாம் நம்ம ரிஸ்கில் தான் பண்ணுறோம் நம்ம. ஓகே, இப்போ ரிஸ்க் வந்து யார் எக்ஸ்போர்ட் பண்ணாரோ அவருக்கு அந்த ரிஸ்க் இருக்கு. ஆமாம், அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நோன் பையருங்கிறதுனால இவர் அதை கன்சிடர் பண்ணலாம், இது அவருடைய இஷ்டம், அவர் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் தான், பட் ரிஸ்க் இருக்கு. உங்கள் கேள்வி நன்றி சார். இன்னொரு நேரம் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, டெக்னாலஜி எப்படி தெரிஞ்சுக்கிறது நமக்கு இங்கே இல்லை, சரி ஃபாரின்ல உள்ள டெக்னாலஜி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்டு, அதுக்கடையில் இன்னொரு நேயர் இருக்கார், அவருடைய கேள்வி எடுத்துக்கலாம். சரி, வணக்கம் வர்த்தக உலகம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க. இப்ப நான் வந்து சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். ஐ கூட வந்து பாத்தீங்கன்னா நான் ஓபன் பண்ணிட்டேன், ஓபன் பண்ணியே மோர் தென் 6 மந்த் இப்ப ஐ போச்சு. சரி, ஆனா நிறைய இதுல மக்கள் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க இது மாதிரி வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐ கூட வாங்கிட்டேன், இப்ப வெளிநாட்டுல இருந்து இப்ப இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து அங்க இதுல வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, ஹார்பர்ல பிளாக் பண்ணிடுவாங்க, அந்த லைசன்ஸ் வாங்கணும், இந்த லைசன்ஸ் வாங்கணும், நிறைய பேர் நம்ம வந்து பயமுறுத்துறாங்க. இதனால வந்து நம்மளுடைய இப்ப ஏதாவது ஒன்று பண்ணணும்னால நம்மளுக்கு வந்து தர்ம சங்கடமா இருக்கு. ஏன்னா இது மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்குதுங்களா? நிறைய இருக்கு பாருங்க, இவங்க சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வந்து 70 லட்சம் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 25 லட்சம் பேர் பண்றாங்க. இப்ப நம்ம நாட்டுல இத்தனை பேர் மக்கள் இருந்து இப்படி பண்ணாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயம் தான். ஏன்னா இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம அந்த இதுல கெட்ட விஷயங்கள் விழாம நம்ம அவங்கள இருந்து தப்பிச்சு நம்மளுடைய பாதுகாப்போட நம்மளுடைய பணத்தை நம்ம கரெக்டான முறையில எடுத்துட்டு போய் நம்ம தொழில வந்து விருத்தி பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா கூட வச்சுட்டு 6 மாசம் வச்சுட்டு பயந்துட்டு இருக்கேன். ஏன்னா சரி, உங்க கேள்வி புரியுது, நான் பதில் சொல்றேன், லிசன் பண்ணுங்க. உங்க கேள்வியை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன், இப்ப நான் சொல்ற பதில லிசன் பண்ணுங்க. அதாவது வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் முத முதல்ல ரிஸ்க் எடுக்கணும். இது பயந்துகிட்டே இருக்கிறவங்க யாரும் என்னைக்குமே எதையும் செய்ய முடியாது. அப்போ ரிஸ்க் எடுக்கிறப்ப கவனமான முறையில் விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் முறையாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறப்போ அதில் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆச்சா, இப்போ ஐஇசி வாங்கி 6 மாசம் ஆகுதுங்கிறீங்க. முதல்ல நீங்கள் ஐஇசி வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க லைசன்ஸும் சரியான முறையில் கொடுக்கப்பட்டிருக்காங்கிற நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதை டிஜிஎஃப்டி வெப்சைட்டில் போய் பார்த்தா
உங்கள் கம்பெனியோடைய பேர், உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பான் நம்பரு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கணும். வியூ யுவர் ஐஏசின்னு டிஜிபி வெப்சைட்டில் இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் போர்ட்டில் போய் இவருடைய ஐஏசி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணால் தான் இவர் ஆர்டர் வாங்கின சரக்கை கப்பலில் ஏற்றி வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும். வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாருன்னா அந்த பொருளை வந்து போர்ட்லேருந்து டெலிவரி எடுத்து கொண்டு வர முடியும். அது இல்லைன்னா அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க கஸ்டம்ஸில். லைசன்ஸ் கொடுக்குறவங்க ஃபாரின் ட்ரேட் டிபார்ட்மெண்ட்டு, இப்போ பொருளை வந்து அனுப்புறதுக்கும் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் அனுமதிக்கிறவங்க கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க வேறு அவங்க வேறு. ஆனால் இவர் லைசன்ஸ் வாங்கினா அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அந்த மாதிரி பார்மாட்டத்தில். அவருடைய இன்னும் அடிப்படை கேள்வி கரெக்டான விஷயம் தான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு சரி நிறைய திட்டங்கள் இப்போ ரீசெண்டாக நியூ பாலிசி எக்ஸ்போர்ட் பாலிசி கொண்டு வந்தாங்க. ஆமாம், நிறைய ஸ்கீம்ஸ் டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு என்னென்ன எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணுறாங்க இருக்கு. ஆனால் அந்த ஆரம்ப கட்ட லெவலில் இதை பற்றின விழிப்புணர்வு இன்னும் சரியாக இல்லை. சரி, அந்த ஆரம்ப கட்ட லெவலில் இங்கிங்கே கைடன்ஸ் இருக்குது, பயப்படாதீங்க. இது நீங்கள் தொழிலில் நீங்கள் இங்கே லோக்கல் எப்படி பண்ணுறீங்களோ அதுமாதிரி வெளியில் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அது, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் உள்ள ரிஸ்க் பயப்படாதீங்கன்னு சொல்கிறத விட சட்டத்தங்கள், சட்டத்திட்டங்கள், விதிமுறைகள் இதெல்லாம் சரியாக பார்த்து செய்யணும். ஒரு டாக்டர் வேலைக்கு போகிறப்ப பயப்படாதீங்கன்னு சொல்ல முடியாது இல்லை, அவங்க முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க. அந்த டாக்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்குல்ல இருக்குது. அப்போ அந்த பயம் இருந்துக்கிட்டு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பயத்தை போக்குற வழியை நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஆமாம், இப்போ நீங்கள் ஃபாரின் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எல்லாம் தெளிவாக தான் வச்சுருக்கு, எந்த விதமான குறையும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் ஃபாரின் ட்ரேடு சம்பந்தப்பட்ட விதிமுறைகள், ப்ரொசீஜர், ஃபார்மாலிட்டி இதெல்லாம் அப்போ இருந்தது ரொம்ப கடுமையாக இருந்தது. இப்போ எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணணும், சிம்பிளிஃபை லிபரலைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. லிபரலைசேஷன் பாலிசி வந்ததுக்கப்புறம் எல்லாம் லைசன்ஸ் வாங்குறதோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ என்னென்ன பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல எல்லாம் எவ்வளோ கூட. இவருடைய கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இவர் சொன்ன ஐஏசி கோட் வாங்கிட்டார், ஐஏசி வாங்கிட்டார், வாங்கினதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும்னா ஆர்பருக்கு போய் ஆகணும், அது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் பதியணும், அது அங்கே பதியணும், பதியணும், அவ்வளோதான். இது ரெண்டு, இது ரெண்டு முடிஞ்சு மேஜராக இது ரெண்டு தானே, அவ்வளோதான். அது பண்ணால் போதும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம்னு 37 கழகங்கள் இது வரைக்கும் கவர்மெண்ட்ல உருவாக்கியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். அந்த 37 கவுன்சிலில் இவர் எக்ஸ்போர்ட் பண்ண அல்லது இம்போர்ட் பண்ண விரும்புகிற பொருள் எந்த பொருளோ அதுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்னு அந்த 37 எது இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு விவசாய விளைபொருட்களை பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து அப்பேடா அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு. சரி, அதில் இவர் மெம்பராக சேர்ந்து அந்த மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஆர்சிஎம்சின்னு பேர். அதே போல் காஃபி எக்ஸ்போர்ட், காஃபி போர்டுன்னு ஒன்று இருக்குது, டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டுக்கே ஒரு 6-7 எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்குது. ஹேண்ட்லூம் தனியாக இருக்குது, பவர்லூம் தனியாக இருக்குது, மில்மேடு தனியாக இருக்குது, கார்மெண்ட்ஸ் தனியாக இருக்குது, இப்படி தனித்தனியாக இருக்குது. இவர் எந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புகிறாரோ அந்த பொருளுக்கு அந்த 37 கவுன்சில் எந்த கவுன்சிலோ அந்த கவுன்சிலில் ஒரு மெம்பராக சேர்ந்து அவங்கள தொடர்பு கொள்ளும்போது இவர் தேவையான வழிமுறைகள் எல்லாம் அங்கேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வெப்சைட்லேயே பார்த்து பல விவரங்கள் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு எல்லாமே தெளிவாக இருக்குது. தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இவருக்கு இருக்கணும், இருந்தால் செய்யணும். இப்போ இது, இப்போ அந்த நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் நிறைய இருக்குன்னு நீங்கள், இவர் எந்த பொருள் ஏற்றுமதி செய்யணுமோ இறக்குமதி செய்யணுமோ அந்த பொருள் உள்ளதில் போய் பார்த்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே போனால் அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க? அவங்க வந்து இந்த பொருளுக்கு வந்து எந்தெந்த நாட்டில் நல்ல வாய்ப்பு இருக்குது, அந்த நாட்டில் இதை எப்படி விரும்புகிறாங்க இந்த பொருளை, அங்கே வந்து என்னென்ன விதிமுறைகள், பேக்கிங் சம்பந்தமாக என்னென்ன விதிமுறைகள், இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பொருளாக விரும்புகிறாங்க, இந்த பொருளை வாங்கக்கூடிய இம்போர்ட்டர்கள் யார் யார், இப்படிங்கிற சகல விதமான ஒரு புதுசாக ஒருத்தர் எக்ஸ்போர்ட் வராருன்னா அவரை வெற்றிகரமாக செய்யறதுக்கு வேண்டிய கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த நிறுவனத்தை கவர்மெண்ட் உருவாக்கியிருக்கு. இது தவிர எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பலவிதமான சலுகைகள் கவர்மெண்ட்டில் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த கடந்த 1st April ஃபாரின் ட்ரேட் பாலிசி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ சொன்னீங்க இல்லையா நீங்கள், 1/4/2015 31/3/2020 5 வருஷத்துக்கு ஒன்றா 5-year பிளானிங் மாதிரியே, 5-ஆண்டு திட்டம் மாதிரியே ஃபாரின் ட்ரேட் பாலிசி வந்து 5 வருஷத்துக்கு டெக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் புது திட்டங்கள், இதுக்கு முன்னால் இருந்த திட்டங்கள் எல்லாம் இல்லாமல் இப்போ வேறு புது திட்டங்கள், மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம்னு ஒன்று புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி புது புது திட்டங்கள்லாம் வரும்போது அது என்னென்ன திட்டம், அது என்னென்ன சொல்லியிருக்கு, அதில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? ஓகே சார், இன்னொரு நேயர் இருக்காரு, பார்க்கலாம். வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ, ஹலோ, சார் நேயர் ஒருத்தர் பேசியிருந்தாரு. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், நான் உத்தம மாலத்துல இருந்து கருப்பையா பேசுறேன் சார். சொல்லுங்க கருப்பையா. நான் பலாப்பல வியாபாரி சார். சரி, அது வெளிநாடு செய்யலாம் சொல்லி ஒரு இதா இருக்கு சார். என்ன செய்யலாம், எங்க பண்ணலாம்ங்கிறது சொல்லுங்க சார்.
இல்ல நீங்க டிவி அந்த உங்க வீட்டுல உங்க வீட்டுல இருக்க டிவியோட சவுண்ட் இங்க கேக்குது, அதெல்லாம் நீங்க அதை பாக்காதீங்க, போன்ல தொடர்ந்து பேசுங்க, கரெக்டா இருக்கும். அப்ப எனக்கு கொஞ்சம் படிப்பு அறிவு கம்மி சார். சரி, இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. அது எங்க போய் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? சரி, ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா எங்க பண்ணணும்? நான் கொண்டு கூட பலப்படம் அது போய் கேரளா போயிட்டு இருக்கு. சரி, எக்ஸ்போர்ட்ல போயிட்டு இருக்கு. அதாவது இவர் கற்பையா என்ன படிச்சு ஆங்கிலம் தெரியலங்கிறாரு. அதாவது ஒரு சாதிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு எதுவுமே தடையாக இருக்காது. இப்போ வந்து ஓரளவுக்கு ஆங்கில அறிவு வேணுங்கிறது தவிர்க்க முடியாததான். அதுக்கு இவர் குடும்பத்தில் படித்தவங்க யாராவது இருப்பாங்க, அவங்களுடைய சர்வீஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒன்றும் ரெண்டாவது, இன்றைக்கு கம்ப்யூட்டரில் என்னென்னவோ வசதிகள்லாம் வந்துருச்சு. நம்ம இங்கேருந்து தமிழில் ஒரு கடிதம் எழுதி சீனாவில் உள்ளவங்களுக்கோ ரஷ்யாவில் உள்ளவங்களுக்கோ ஜெர்மனியில் உள்ளவங்களுக்கோ இல்லை ஜப்பான் உள்ளவங்களுக்கோ அவங்க மொழியிலேயே அந்த கடிதத்தை நம்ம தமிழில் எழுதி அவங்க மொழியில் மாற்றி அனுப்புகிற வசதிகள்லாம் கம்ப்யூட்டரில் இருக்குது. ஆமாம், அப்படிங்கிறப்ப ஆங்கில அறிவு வந்து பெருசாக வேணும்னு அவசியம் கிடையாது. பட் இதை பயன்படுத்தணும், கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்தினா ஓரளவுக்கு ஆங்கில அறிவு தேவை தான். இல்லாமல் பண்ண முடியும், இல்லை கற்றுக்கலாம். ஏன்னா மொபைலே வந்து புது புது டெக்னாலஜி வரும்போது நம்ம கற்றுக்குறோம், ஈஸியாக கற்றுக்குறோம். அப்படிங்கும் போது இன்றைக்கி எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறோம், கற்றுக்கலாம். அப்படிங்கும் போது இது பெரிய விஷயமே இல்லை, விஷயமே இல்லை. எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய படிப்பாடிகள் நிறைய படித்தவங்களாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக எக்ஸ்போர்ட்ன்றதுல உலகத்தில் பெரிய பெரிய முன்னேற்றம் அடைஞ்சவங்க படித்தவங்க அடைஞ்ச முன்னேற்றத்தை விட படிக்காதவங்க அடைஞ்ச முன்னேற்றம் தானே பெரிய அளவில் ஏற்பட்டாரு. இது வரைக்கும் பார்த்துருக்கமா இல்லையா? எக்ஸ்போர்ட்லாம் இதே போல தான். எங்கள் ட்ரைனிங் வந்தவங்களாம் நிறைய பேர் படிக்காத படிப்பு ரொம்ப குறைவானவங்க நிறைய பெரிய அளவில் சாதிச்சவங்களாம் இருக்காங்க. இப்போ ஒரு உத்தமபாளையத்தில்னு பேசுனதாக சொன்னார். உத்தமபாளையம் இந்த தேனி கம்பம் இந்த ஏரியாலெலாம் பழங்கள் நிறைய கிடைக்குது, குறிப்பாக வாழைப்பழம்லாம் நிறைய கிடைக்குது. வாழைப்பழத்துக்கெல்லாம் வெளிநாடுகளில் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஒன்றும் ரெண்டாவது, வாழைப்பழமாக அனுப்புறதை விட அதை வேல்யூ அடிஷன் பண்ணி அதை வாழைப்பழ ஜாம், வாழைப்பழ கேண்டி, வாழைக்காய் சிப்ஸு இது மாதிரி பலவிதமான பொருட்களாக மதிப்பு கூட்டி பண்ணும்போது அது கெட்டு போகிற தன்மையை அடிபட்டு போயிடுது. ஆமாம், மிக அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி செய்கிறப்ப அதில் காம்படிஷனும், வாழைப்பழமாக விற்கிறப்ப போட்டி நிறையா இருக்கும், அதை ப்ராசஸ் பண்ணி செய்யும்போது போட்டிகளும் ரொம்ப குறையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி செய்கிறப்போ பெரிய அளவில் வெற்றிகரமாக வர முடியும். இப்போ வந்து யார் வேணாலும் வர முடியும் அப்படின்றதுக்கும் அந்த உங்கள் பகுதியில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கான பொருட்களை நம்ம வந்து திருப்பி ஏற்றுமதி செய்ய முடியும். அது ஒருத்தர் ஏற்றுமதி செய்கிறாருன்னா அதே பொருளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்ல போல வாழைப்பழத்தில் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது, பை ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. அந்த பொருட்களாக மாற்றி அனுப்பும்போது இன்னும் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி, அதிகமாகவும் சம்பாதிக்க முடியும். நீங்கள் அவர் வந்து இப்போ உத்தமபாளையம் பகுதினா அந்த பகுதியில் ஆலோசனை பண்ணுறதுக்கு அவர் எந்த ஊருக்கு வந்து கேட்டுக்கணும் அவர்? அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து 32 மாவட்டங்கள் இருக்கு, 32 மாவட்டங்கள்லையும் மாவட்ட தொழில் மையம்னு இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர். அந்த தொழில் மையத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் உற்பத்தி செய்கிறாங்க, யார் யார் அந்த விவரங்கள்லாம் அவங்கள்ட்ட வந்து தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. இது தவிர வந்து பல இடங்களில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், இப்போ கோயம்புத்தூரில் கொடிசியான்னு இருக்குது, மதுரையில் மெடிசியான் இருக்குது, மதுரை மாவட்ட சிறுதொழில் அதிபர் சங்கம்னு, அதே போல் திருச்சியில் இருக்குது, ஈரோட்டில் பல இடங்களில் இருக்குது. இப்போ இவங்களெல்லாம் தொடர்பு கொள்ளும்போது எங்கெங்கே யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த ஆர்வமும் முனைப்பும் தானே அடிப்படை தகுதி. ஆமாம், பேசியிருந்தார் டெக்னாலஜி பத்தி, யாரும் கேட்டிருந்தேன் பேசியிருந்தார் எப்படி நம்ம வெளிநாடுகளுக்கு டெக்னாலஜி நம்ம இங்க எப்படி டெக்னாலஜி வந்து அது வந்து சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ங்கிறதுல வரலாம். இப்போ பொதுவாக எக்ஸ்போர்ட்னாலே பொருள்களை வெளிநாட்டுக்கு விற்கிறதும் பொருள்களை வெளிநாட்டிலேருந்து வாங்குறதும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் மேஜராக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். பட் ஈக்குவலாக சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்லையும் சர்வீசஸ் இம்போர்ட்லையும் இப்படி இப்போ அந்த மாதிரி சர்வீசஸ் இம்போர்ட் பண்ண விரும்பினார் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்குது. இல்லை எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ அங்கே உள்ள டெக்னாலஜி? இப்போ இன்றைக்கி வந்து வேற ஒன்றும் கிடையாது, இன்றைக்கி ஒரு மிஷின் இங்கே இருக்குது. இப்போ செல்போன் தயாரிக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டே நம்ம வந்து அந்த மிஷின் மே இங்கே இருக்குது அப்படின்னா, இதே போல் வெளிநாடுகளில் இது எப்படி அட்வான்ஸ்டாக இருக்குது, இல்லை என்ன புது புது மாடல் இருக்குது, அங்கே என்ன விலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திருப்பி அதை இங்கே கொண்டு வந்து செய்யலான்ற ஐடியா இருக்கும். அப்போ அங்கே உள்ள டெக்னாலஜியை இங்கேருந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இல்லை அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் இவர் தான் முயற்சி எடுக்கணுமே தவிர அதுக்கு வந்து டேட்டா பேஸ்ன்னு எதுவும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. அந்த மாதிரி கூகுளில் என்னென்ன வாய்ப்பு இருக்குது, என்னென்ன கண்டுபிடிப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இருக்கலாம், அப்புறம் ஒன்று எக்ஸ்போ ஒன்று இந்தியாவிலேயோ இல்லாட்டி வெளிநாடுகளையும் நடக்கும்போது நம்ம அங்கே போகணும், அந்த ட்ரேட் இல்லாட்டி அங்கே இங்கே வரும்போது இங்கேருக்கிற தெரிகிற கண்காட்சியை பார்க்கறது அப்படின்றது வாய்ப்பு. ஈவன் நீங்கள் இந்தியாவிலே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியாவிலேயே பல இடங்களில் அந்த ட்ரேட் ஃபேர் நிறையா நடக்குது. டெல்லியில் வந்து பிரகதி மைதானுங்கிற இடத்துல இந்தியா
ட்ரேட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு சுப்ரீம் கோர்ட் பக்கத்தில். அதில் வருஷம் முழுவதும் ஏதாவது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ட்ரேட் ஃபேர் நடந்துகிட்டே தான் இருந்துகிட்டே இருக்கு. ஈவன் சென்னையில் கூட சென்னை ட்ரேட் சென்டர் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் அங்கேயும் ஏதாவது இருக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது இவர் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. சாதாரணமாகவே நீ இந்த ஹோம் எக்ஸிபிஷன் அதெல்லாம் நடக்கிறப்ப என்னென்ன புது புது பொருள்லாம் வந்து விற்பனைக்கு வருதுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதே மாதிரி அதில் கலந்துக்கிட்டால் அவர் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சார், கேள்வி இரண்டு சார். வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், சன் டிவியில் அந்த இது சன் நியூஸில் வந்து அந்த எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக. ஆமாம் சார், நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். நீங்கள் சார் நிகழ்ச்சி ஓகே நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க, உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஆ ஓகே சார், வணக்கம். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார், இந்த மாதிரி இந்த பயிற்சி குழுவங்க நிறைய பேர் வந்து வெறும் ஐஇசி மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது எதுவுமே ஃபோன் பண்ணா கூட ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒவ்வொருத்தரும் 5,000, 10,000, 16,000 தான் ஃபீஸ் எல்லாம் வாங்குறாங்க. சரி, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸோட முடிஞ்சு போது சும்மா ஒரு ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ்ங்களை யாராவது வர வச்சு பேசிட்டு பண்றாங்க. எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு சார், எனக்கு ஒரு இது மாதிரி கிளாஸ் எடுக்கிறவர் வந்து இலங்கை வரைக்கும் கூட்டு போனார். நாங்க 27 பேர் போனோம். சரி, கூட்டு போயிட்டு அங்கே இருந்துட்டு அவர் உடனே மறுநாள் டிவியில ப்ரோக்ராம்னு வந்துட்டாரு. எங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா அதனால கடன் ஆச்சு. சரி, இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்கலாம் இது வந்து எல்லாருமே வந்து விளம்பரம் தான் பண்றாங்களே தவிர, சும்மா ஐஇசி எடுத்து கொடுத்துட்டு ஐஇசி எடுத்துட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு கிளாஸ் முடிச்சுட்டு அதோட வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஓகே சரி சார், இது இது வந்து நிறைய ஏமாத்துறாங்க. இதுல இருந்து எல்லாருமே பெரும்பாலும் எல்லாருமே இப்ப பேசிட்டு இருக்க ஐயா வேலை கூட போனவங்க 2-3 பேர் கூட எனக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே, பயிற்சி வகுப்புகள் அப்படின்றவங்க அதாவது இதுக்கு நான் ரொம்ப ஆழமா பதில் சொல்றது எம்பாரசிங்கா இருக்கும், நான் சொல்ல முடியாது. என்ன பத்தி நான் சொல்லலாம், பொதுவா வந்து இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தவங்களுடைய கடமை பயிற்சி கொடுத்துட்டு அப்படியே நீங்க அப்படியே முடிச்சுடுறதா சொல்றது வந்து மறக்க முடியாததான் அது. பட் அதை பற்றி நான் ஒப்பீனியன் சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது. பட் ஆனா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை நான் சொல்ல, நான் வந்து கடந்த 20 வருஷமா வெற்றிகரமான ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்கேன். சவுத் இந்தியா ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ட்ரைனிங் நடத்த ஆரம்பிச்சப்ப இந்தியா முழுவதும் யாருமே நடத்த ஆரம்பிக்கல. அச்சா, இந்த 20 வருஷத்தில் எங்கள் ட்ரைனிங் மூலமாக 11,000-க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான எக்ஸ்போர்ட்டர்கள் உருவாகியிருக்காங்க. ஆதாரங்கள் இருக்கு. இன்னும் சொல்லல, அவருடைய அவருடைய ஆதங்கம் என்னன்னா பயிற்சி வகுப்புல போய் நடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட தொழில ஐஇசி கூட வாங்கி கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம் இல்ல. அதை பத்தி ஆழமா சொல்றது நல்லா இருக்கான்னு சொன்ன இல்ல, நான் கேட்கறது பயிற்சி வகுப்புகளுடைய உண்மையான கடமை என்ன. சரி, ஒரு பயிற்சி கடமைன்னா வர்றவங்களுக்கு வந்து அடிப்படையில எல்லா விஷயங்களையும் தெளிவா சொல்லித்தரணும். சொல்லித்தரது அதோட முடிஞ்சிருதா? சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் தேவை ஏற்படும் போதெல்லாம் வேண்டிய உதவிகளை செய்யணும். 100% நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை தான் நான் சொல்ல முடியும். 100% எங்கள் ட்ரைனிங்கில் வந்து அதை சொல்லிக் கொடுக்கல, எதை சொல்லிக் கொடுக்க அது தெரியல, இது தெரியல, தொடர்பு உண்டா அதுன்னு அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. நடத்துறதுக்குமான வாய்ப்பு சில பேருக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் நிலையில் இருப்பாங்க, சில பேருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்கவுங்க அவங்க நிலைமைக்கு ஏத்த மாதிரி சொல்லி தர்றாங்க. பட் என்ன பயிற்சின்றது தெரியணும் உங்களுக்கு. புதுசாக வர்றாங்கன்னா வெளிநாட்டு வியாபாரத்தில் நிலவரம் வந்து முழுக்க முழுக்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வெற்றிகரமாக வர முடியும். இல்லாமல் வர முடியாது. பயிற்சி மட்டும் சொல்லித்தராம அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தொழிலை ஈடுபடுத்தி அவங்களுக்குள்ள சந்தேகங்களையும் வேற ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது அப்படின்றது பயிற்சி கூட கடமையது. அதை புரிந்து கொண்டு சேரக்கூடியவங்க மட்டும்தான் வெற்றியாளர் ஆகிறாங்க, இல்லைன்னா சிக்கல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா எப்பயும் நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கோ, அதே மாதிரி நிறுவனங்கள் பயிற்சி தரதோ இல்லாட்டி எந்த தொழில் எடுத்தாலும் சரி உண்மைதான், உண்மைதான், நான் மறுக்கல. அது